ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஃபைனலா நம்மளுக்கு ஒரு நியூ ரீடீம் கோடு, ரீடீம் கோடுல ஃபீமேல் பண்டல் குளோவால் கன்ஸ்க்குனு மூணுமே நம்மளுக்கு என்ன ரிவார்டு வரப்போகுது அதை பத்தி ஃபுல் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ வெப்பன் ட்ரையல் ஒரு சூப்பரான வெப்பன் ட்ரையல் வந்திருக்கு. நம்மளுக்கு வரப்போற நியூ ஃபேடன்வில் நாளானைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன்வில் லான்ச் பண்ண போறாங்க. அது நம்மளுக்கு நியூ எம்பிஃபை டிஸ்க்னு பயங்கரமான லுக்காக இருக்கு. நம்மளுக்கு வரப்போற நியூ டாப் கிரிமினல் வரப்போற நியூ லக்கீரையில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த லக்கீரையில் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போ நியூ மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டல், நம்மளுக்கு ரொம்பவே ரேரான எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் நம்மளுக்கு ரிட்டர்ன்ல வருது. அதோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம ஸ்டோர் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வரப்போற க்ரோசர் லெஜெண்டரி கன் ஸ்கின் இதை நம்மளுக்கு நியூவா லான்ச் பண்ண போறாங்க. இது கூட ஒரு M10 கொடுத்துருக்காங்க. M10 வேற லெவலில் இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு பெஸ்ட் தான். இருந்தாலும் M10 பொறுத்த லெவலில் பயங்கரமான ஒரு ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. ரீலோட் ஸ்பீடு பிளஸ் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான லெஜெண்டரி ஸ்கின் வரப்போற M10 நம்மளுக்கு நியூவா லான்ச் பண்ண போறாங்க. க்ரோஸா வந்து ரேட் அவேர் 1 கொடுத்துருப்பாங்க, ஆர்மரி பிளஸ் 2 கொடுத்துருப்பாங்க. பயங்கரமான ஸ்கின், ரெண்டுமே நம்மளுக்கு பெஸ்ட் தான். ரெண்டுக்குமே நம்ம ரேட் அவேர் கொடுத்துருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கின் அப்கமிங்ல நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஒவ்வொரு வெப் ஈவெண்ட்ல நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க, வேற எதுவுமே கிடையாது. வரப்போற நியூ ஃபெடன்வில் அப்டேட் பத்தி பார்த்தறோம். தரமான கன் ஸ்கின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஃபெடன்வில் ரேட் அவேர் 2, அது போக டேமேஜ் 2. நம்மளுக்கு வரப்போற எம்பிஃபை டிஸ்க்னு பயங்கரமான எஃபெக்ட். அதோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போற நியூ லக்கி ரயில் லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பயங்கரமான அப்டேட். ஒயிட் ஃபேண்ட், ஏஞ்சலிக் ஒயிட் ஃபேண்ட் நம்மளுக்கு வரப்போகுது. இதோட அப்டேட் வந்திருக்கு. வரப்போற நியூ வெப் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான டைமண்டில் பை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்பின் 240 டைமண்ட், அதில் நம்மளுக்கு ரொம்பவே ரேரான ஒயிட் ஃபேண்ட் பண்டல்ஸ் இது மாதிரி ஐட்டம் கிடைக்குது. இது கூட நம்மளுக்கு 40 டைமண்டுக்கு நார்மல் ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு சில கன் பாக்ஸ் இது மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ரேரான ஒயிட் ஏஞ்சலிக் ஃபேண்ட் நம்மளுக்கு வரப்போகுது. ஒரு தரமான ஃபேண்ட் நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ டாப் கிரிமினல் பண்டல், குளோவால் பண்டல், கிரானைட் இந்த மூணுமே நம்மளுக்கு லக்கி ரயில் லான்ச் பண்ண போறாங்க. இதோட எமௌண்ட்டும் நம்மளுக்கு பைக் ஸ்கின்னுமே பைக் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதோட எமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரப்போற டாப் அப் இவெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மூணு ரிவார்டு நம்மளுக்கு ஒரே நியூ லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. கிரானைட் பார்த்தீங்கன்னா பார்க்குற ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பயங்கரமான ஒரு ஸ்கின்னு கண்டிப்பாக இதை பை பண்ணிக்கிடலாம். ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த குளோவல் குளோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பைக் ஸ்கின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. பயங்கரமான லுக்கு, டாப் ஸ்பீடு வேறு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு கவலையப்பட தேவையில்லை. ஈஸியாக நம்ம வந்து ரொம்பவே கம்மியான டைமண்டில் பை பண்ணிக்கிடலாம். ஃபைனலாக நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மந்த் லாஸ்ட்டில் நம்மளுக்கு வரப்போகுது. நம்மளுக்கு வரப்போகிற நியூ லக்கி ரயில் எம்பிஃபை ஸ்கின் எமௌண்ட்டு ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன்வில் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்பவே கம்மியான டைமண்டில் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான லெஜெண்டரி எம்பிஃபை டிஸ்க்னு நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ரேட் ஆஃப் ஏர் தான். பயங்கரமான ஒரு ஸ்கின், டேமேஜ் 2, ரேட் ஆஃப் ஏர் 1, மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ், பயங்கரமான ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏறணும்னு அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஃப்ரீயாக 10,000 டைமண்ட் கொடுக்குறாங்க. கேம் ப்ளே பண்ணாலே போதும், டாப் 10 வந்துட்டாலே போதும், ஃப்ரீயாக 10,000 டைமண்ட் கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே 200 மேற்பட்ட கேம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பில். இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃப்ரூட் கட் பண்ணுறது இது மாதிரி சின்ன கேம் விளாண்டாலே போதும். இதில் கொடுத்துருக்கிற கேம் 200 மேற்பட்டது இருக்குது. கேம் விளாடுற மூலியமாக டாப் 10 வந்துட்டாலே போதும், நீங்கள் 100-500 டைமண்ட் வரை ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கிடலாம். டாப் 1 வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 500 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டெய்லியுமே நீங்கள் ஒரு 10 கேம் ப்ளே பண்ணாலே போதும், நீங்கள் ஒரு டாப் 2 வந்துட்டீங்கன்னா டெய்லியுமே 2,000-3,000 டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். மறக்காமல் வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக மேஜிக் கியூப் ஸ்டோரில் பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்ன ரேரான பண்டல் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் 100% நம்மளுக்கு கன்ஃபார்மாக கொண்டு வர போகிறாங்க. இது நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் நம்மளுக்கு வரப்போகிற மேஜிக் கியூப் ஸ்டோரில் பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இது கூட நம்மளுக்கு இன்னும் சில பண்டல்ஸ்க்குள்ள அப்டேட் ஆகுது. அதில் நம்மளுக்கு ரெட் பண்டல், அது போக நம்மளுக்கு இந்த மிஸ்டி சாப்புக்கில் வந்த பண்டல், ஓல்டு டைமண்ட் ரயில் பண்டல், டினோ பண்டல், இது மாதிரி சில ஐட்டங்கள் நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரேரான பண்டல் அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் தான். எல்லாத்துக்குமே பிடிச்ச அதோட ஹேர் ஸ்டைல் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு அப்கமிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டலில் ஏதாவது ஒரு ரேரான பண்டல் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வரப்போ 5th அனிவர்சரி முன்னிட்டு இன்னும் கிராண்டான அப்டேட் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு இதோட அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. மேஜிக் கியூப் ஸ்டோரில் நம்மளுக்கு 5th அனிவர்சரி முன்னிட்டு இன்னும் பயங்கரமான பெரிய பெரிய ஓல்டு பண்டல்ஸ்லாம் வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு வரப்போகிற நியூவோ 5th அனிவர்சரி முன்னிட்டு ஒரு 4-5 பண்டல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு 4 பண்டல் அப்கமிங்கில் வரப்போகுது.
அந்த நாலு பண்டலுமே ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பண்டல் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. பண்டல் பொறுத்த லெவல ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, மேல் பண்டல் பொறுத்த லெவல நம்மளுக்கு ஃபேடன்வில் டோக்கன் டவர் இது மாதிரி ஈவெண்ட்டில் நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதிகமான டைமண்ட் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நம்மளுக்கு பண்டல் பொறுத்த லெவல ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்துருக்காங்க. இது கூட நம்மளுக்கு சில ஐட்டங்கள் கிரானைட் அது போக கன் ஸ்கின் இது மாதிரி ஐட்டங்கள் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. அதில் நம்மளுக்கு M10 பார்த்துருப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம் M10 லெஜெண்டரி ஸ்கின், அதெல்லாம் நம்மளுக்கு இந்த பண்டலோட ஜாயின் பண்ணி அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்கமிங்கில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஃபேடன் வீல் இல்லைனா லக்கி ரயில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற லக்கி ரயில் மாதிரி லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சார் ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக கால் பேக் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கால் பேக் ஈவெண்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு நோப் அக்கௌண்ட் ரெடி பண்ணுங்கள், அந்த நோப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி அதில் டைப் பண்ணிடுங்க. கால் பேக் ஈவெண்ட்டை நீங்கள் நோப் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, மேலே டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும், அப்படியே கிளைம் ஆயிரும். அதில் நம்மளுக்கு 19999 டைமண்டை நீங்கள் எடுக்கிற அந்த கன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ் 3 ஃப்ரீயாக கிடைக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கால் பேக் ஈவெண்ட்டை ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ணிக்கிடலாம். ஆனால் நீங்கள் நோப் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணணும். ஒரு 6 நோப் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு கால் பேக் ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த டைமில் இது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நோப் அக்கௌண்ட் ஒரு 5 ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் பேக் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் இந்த கால் பேக் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நோப் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணுங்கள். இதை ஃப்ரீயாக நீங்கள் அந்த பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது 19999 டைமண்ட் கிடைக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் பை பண்ணுறதுக்கு கூட இந்த 20,000 டைமண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ ரீடிங் கோடோட ரிவார்டு, முக்கியமான ஒரு 3 ரிவார்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் பண்டல், ஒரு க்ளோவால், ஒரு கன் ஸ்கின், லெஜெண்டரி கன் ஸ்கின் கொடுக்குறாங்க, டபுள் பேரல் ஸ்கின், அது கூட நம்மளுக்கு பண்டல். பண்டல் நம்மளுக்கு ஒரு ரேரான பண்டல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ஃபீமேல் பண்டல் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளோவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு க்ளோவால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ரிவார்டுமே நம்மளுக்கு வரப்போகுது. ரீடிங் கோடில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிவார்டோட கம்ப்ளீட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரீடிம் கோடு நம்மளுக்கு வரப்போகுது. இன்றைக்கி சண்டே கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்படி லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரீடிம் கோடில் நம்மளுக்கு 3 ரிவார்டு, ஒரே ரீடிம் கோடு தான் கொடுக்க போகிறாங்க. அந்த ரீடிம் கோடு கூடி சீக்கிரத்துக்குள்ள வந்துடும். கண்டிப்பாக வந்து அடுத்த செகண்டே நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். அதில் நீங்கள் வந்து எந்த கவலையும் பட தேவையில்லை. கால் பேக் ஈவெண்ட்டை பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோ லிங்க் லாஸ்ட் இன்டர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணி கண்டிப்பாக கால் பேக் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 10,999 டைமண்ட் ஃப்ரீயாக நீங்களும் எடுக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சர் கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க.